துளசியிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ரெண்டு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம், ராமர் துளசி, கிருஷ்ணர் துளசி. ராமர் துளசி தான் சாமிக்கெலாம் போடுவாங்க, மாலைலாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நானும் ராமர் துளசி தான் எடுத்திருக்கேன். இதில் ரெண்டு டைப்பாக இருக்குது, இலை சின்னதாக ஒன்று இருக்கும், பெருசாக இலை இருக்கும். நூல் எடுக்கும்போது கொஞ்சம் திக்கான நூலாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் மாலை நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இல்லைனா வாழை நார் கூட எடுத்துக்கலாம். நான் உள்ள நூல் எடுத்திருக்கேன். துளசியை இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பீசஸை அடுக்கி வச்சு ஒரு சுற்று சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்த நாட் போடுறதுக்கு முன்னாடி ஆணியில் மாட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு நூலை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சுற்று சுற்றி அடுத்த நாட் போட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூல் சாமி படத்தில் மாட்டுறதுக்கோ இல்லை அது பின்னாடி அட்டாச் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். இந்த மாதிரி எவ்வளோ லென்த்து தேவையோ அதை விட்டோம் இல்லையா, அதை நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும். அது மேலே அடுத்த துளசி கொஞ்சம் வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துருங்க. இந்த கேப் இல்லாத மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா தள்ளி விட்டுக்கோங்க. திரும்ப நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்க நூல் மேலேயே வச்சு ஒரு சுற்று சுற்றி முன்னாடி வச்ச அந்த பஞ்சுக்கு முன்னாடி கேப்பில் எடுத்துருங்க. இதே மாதிரி கட்டிகிட்டே வர வேண்டியதான். சேம் ப்ரொசீஜரில் வச்சு சுற்றிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்தோடனே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாலை எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக வைக்கணும். துளசியை ஓரளவுக்கு குட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மடக்கி வச்சு கட்டிக்கோங்க. இல்லை கட் பண்ணும்போது சேம் சைஸில் கட் பண்ணிங்கன்னா ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லீஃப் எடுத்து வச்சு சுற்றிட்டே வர வேண்டியதான். பாருங்கள் ஒரு ரெண்டு ரவுண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக துளசி இருந்துச்சுன்னா அதை தனியாக வச்சு வேறு மாலையை நம்ம பூ கட்டுற மாதிரி கூட கட்டிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு இந்த மாலையிலையும் சேர்த்து கட்டிக்கலாம். பாருங்க இப்போ ஒரு அஞ்சு ரவுண்டு வந்திருக்கு. அதே மாதிரி தாங்க சேம் ப்ரொசீஜரில் கட்டிகிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ தான் ஒரு கால்வாசி அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இலை நீட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரே நீட்டாக வச்சு கட்டிக்கோங்க. சின்ன சின்னதாக இருந்தால் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் வச்சு கட்டிக்கோங்க. மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா மடக்கி வச்சு கட்டிக்கோங்க. சேம் ப்ரொசீஜரில் கட்டிகிட்டே போக வேண்டியது தான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் கையில் வச்சு கட்ட முடியும். அதுக்கப்புறமா சுற்றி சுற்றி எடுக்கும்போது கஷ்டமாக தெரியும், இந்த மாதிரி நூல் மாட்டிகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா எழுந்து நின்று கட்டினிங்கன்னா தான் கொஞ்சம் சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் இந்த மாதிரி ஹூக் எங்கேயாவது இருந்தால் அதில் கட்டி மாட்டி விட்டுட்டு கூட கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே துளசியை வச்சு சுற்றிட்டே வர வேண்டியது தான். ஒரு பார்ட்டை முடிச்சாச்சு.
ரொம்ப லென்த்தாக கட்டினாலும் கஷ்டமாக தெரியும் சுற்றிட்டே இருக்கிறதுக்கு. ரெண்டு பார்ட்டாக கூட கட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லென்த்தான மாலையாக கட்டினோன்னா இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக கூட கட்டிட்டு அது ரெண்டுத்தையும் சேர்த்து முடி போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா நெருக்கமாக அதன் மாதிரி வச்சு முடி போடுங்க. இல்லைன்னா அந்த இடம் அடர்த்தி குறைவாக இருக்க மாதிரி தெரியும். இன்னும் அடிஷ்னலாக வேணும்னாலும் இந்த மாதிரி தனியாக கட்டிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க அந்த ரெண்டு நூலையும் வச்சு ஒரு நாட் போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு நாட்டாக கூட போட்டுக்கோங்க. ஒன்ஸ் கழுல ஆரம்பிச்சிச்சுன்னா காண்டு வந்துட்டே இருக்கும் இல்லைனா. இந்த மாதிரி நூல் விட்டு கட்டியிருந்தோன்னா அதோட சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். புதுசாக கட்டினதை அப்படி விடாமல் கட்டியிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முன்னாடி இருக்க அந்த லியூஸ் பஞ்சில் ஒரு சுற்று சுற்றி முடி போட்டுக்கோங்க. ரெண்டு மூணு முடியாக கூட போட்டு விட்டு ஒட்ட வச்சு கட் பண்ணிடுங்க நூலை தெரியாத மாதிரி. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட கீழே இதே மாதிரி துளசியை வச்சு கட்டி ஜாயின் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது இதுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் பஞ்சாக வச்சு சேர்த்து கட்டினாலும் ஓகே. இந்த மாதிரி செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நூல் வச்சு நல்லா முடி போட்டுட்டு இதை எடுத்துகிட்டு போய் அந்த மாலையோட சென்டரில் வச்சு கட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி லியூஸ்குள்ளே போய் அந்த நூலில் முடி போடணும். அப்போ தான் நம்ம கட்டுற இடத்துல நிற்கும். அப்புறம் கட் பண்ணி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்க நூலை. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. லைட்டிங் இல்லாததுனால டல்லாக தெரியும்.